ஸோ ஹேகீஸ் நான் உங்கள் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு டெஸ்டினே சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இறந்து மேலுகம் போகும்பொழுது ஆண் உலகம் போகும்பொழுது அங்கே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் நிறைய ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு சில பதிவுகளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு இப்போ இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டு பாடணும் வாத்தியம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உண்டான பதிவு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ஏ என்னையே அதெல்லாம் ஒழுக்கமாக படிச்சுமா திறனை வளர்த்தணுமா அப்படின் இருக்கணும்ல அதற்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இது ரெண்டையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யா ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து அன்மூலகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சீ நம்மளுடைய பிறப்புகள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பிறப்புகள் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம் நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் லைஃப் ஒரு செட் ஆஃப் ஆட்கள் அப்படிங்கிறது இருக்காங்க அப்போது ஒரு ஒரு சில அனுபவங்கள் நம்மளுடைய பிறப்பை போல் இருக்கும் அதே போல் பிறருனுடைய இருக்கு பார்த்திங்களா அந்த அனுபவங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லைஃப்பில் நம்ம பிறந்தால் தான் கிடைக்கும் இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஃபன் கேம்ஸ்லலாம் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கும் போன பதிவில் அதை நம்ம எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்போது அடுத்தவர்களுடைய அனுபவமும் ஆன்ம முன்னேற்றமும் நமக்கு வந்து சேரும் கூடவே நம்ம மைண்ட் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு ரிஃப்ரெஷ்டாக இருக்க முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே மென்டலாக ஒரு ஃபோக்கஸில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட்டு விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடந்துகிட்டுருக்கு ஸோ சும்மா காலத்தை கழிக்கிறதுக்காகலாம் அந்த விளையாட்டு விஷயம் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதுலேயும் கூட ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஸ்கல்ப்டிங் ஸ்கல்பிங்னா என்ன சிலை வெடிப்பு அப்படிங்கிறது ஸ்கல்ப்டிங் அண்ட் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ இதில் இந்த சிலை வடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கல்ப்டிங் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்னென்னா ஒரு உடலையே உருவாக்கி பார்க்கறதுக்கு ஒரு திறன் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம என்டிடாக்ஸ் சேனலில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு செடியை உருவாக்கணும் மீன் உருவாக்கணும் மனிதர்களை உருவாக்கணும் உயிர்கள் உருவாக்கணும் மிருகங்கள் உருவாக்கணும் சூரிய மண்டலங்களை உருவாக்கணும் அப்படின்ற அட்வான்ஸ் சோல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்போது இது வந்து ஒரு ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி கிடையாது இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒரு திறனை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் ஸோ அதை வந்து இந்த ஃபன் ஆக்டிவிட்டியில் கொண்டு வர மாட்டாங்க ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாருமே கற்றுக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அப்போது அதிலிருந்து தனியாக மியூசிக் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க சி மியூசிக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது மோர் தென் அ ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி உனக்கு வந்து ஒரு ஃபன்னை விட இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இசை அப்படிங்கிறது கருதப்படுது ஏன்னா இது ஆண் மக்கள் பேசிக்கக்கூடிய ஒரு முறையும் கூட அப்படிங்கிறாங்க த லாங்குவேஜ் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்க எப்படி சோல்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்கன்னா மென்டலாக தான் அங்கே இது இருக்கும் ஏன்னா உடல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ எல்லாமே மென்டல் தாட்ஸ் தான் எல்லா இடத்துல அதுவுமே வந்து இந்த இசை வடிவமாக தான் இருக்கும் அப்படிம்பாங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க அம்மா தமிழாசிரிய தானே பண்டைய கால தமிழர்களினுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குமா இசையின் ரூபமாக தான் இருக்குமா இப்போ நம்ம வந்து நிறைய பாடல்கள் படிக்கிறோம் இல்லைங்களா நூட்கள்லாம் பழைய இதெல்லாம் பார்த்தோம்னா பாடலாக இருக்கும் அது ஆக்சுவலாக பாடல் கிடையாது அவர்கள் பேசிய வழக்கே அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிற மாதிரி தான் அவர்கள் அப்படி பேசுனாங்க அவங்க பேசினதை தான் அப்படி எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்போது ஆன்மாக்களினுடைய பேச்சு வழக்கம் இசை ரூபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ மியூசிக் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன்கிட்ட நெருங்குவதற்கு ரொம்ப ரொம்ப இலகுவான ஏதுவான ஒரு வழி என்னன்னு கேட்டால் இசை தான் ஸோ இசைக்கு வந்து அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு ஆன்ம ஒருத்தர் இவருக்கு டாக்டருக்கு வந்து கரெக்டாக சப்ஜெக்டாக வந்து கிடச்சிருக்காங்க அவருடைய முந்தைய பிறவி பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் ஆப்ராசிங்கரை அவர் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அப்போவே அவர் இருந்து இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அடுத்த பிறப்பு இப்போ இருக்கார் அப்போ இவர் வந்து அந்த சப்ஜெக்டாக இருக்கும்பொழுது டாக்டர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் பாஸ்ட்டில் ப்ரிக்ரேஷன் போயிடுறாங்க போயிட்டு பேச ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டி என்ன ஆன் மூலத்தில் உங்களுடைய ஃபன் ஆக்டிவிட்டி ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் ஐ கிரியேட் மியூசிக் அப்படிங்கிற ஸோ இசை வந்து உருவாக்கணும் உருவாக்குறனே எப்படி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இது பண்ணியா அப்படின்னா சி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நீ மூலம் போகிறேன் எனக்கு இது வேணும்னு நினைச்சாங்கன்னு அது கிடச்சிரும் யாரோ ஒன்று இப்படி கையில் போடுறதெல்லாம் இல்லை அது அது முழுக்க முழுக்க சக்தி மையம் அந்த இடத்துல எனர்ஜி மட்டும்தான் இருக்குது ஏன் உங்களோட எண்ணங்கள் எப்படியோ அந்த இடத்துல அது வந்து விரிவாக்கப்படுது அப்போ எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிரும் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய மெனக்கெட்டுறதுக்குண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையவே கிடையாது பட் எனக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதை காட்டிலும் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 கொயர் மாதிரி ஒரு கூட்டமாக இருந்து மக்கள் அந்த பாடுறாங்க பார்த்தீங்களா ஓக்கல் தான் வந்து அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் பாட்டு பாடுவது இசை கருவிகளை காட்டிலும் மக்களை பாட வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம டாக்டர் கேட்குறாரு ஏ என்ன பா சொல்கிற எப்படி பாடுவாங்க மனுஷன்னு சொன்னால் இங்கே ஓக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்குது இதுலேருந்து சத்தம் வருது அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் பாடுறாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆன்மக்களுக்கு உடலே இல்லை ஓக்கல் காடும் இல்லை எப்படி பாடுவாங்க இது அர்த்தமற்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அவர் அந்த சப்ஜெக்ட் சொல்கிறாங்க ஸோ உனக்கு இன்னும் ஆன்ம உலகத்தை பற்றி ஆன்மக்களை பற்றி இன்னும் தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு செயல் செய்வதற்குமே உடல் அப்படிங்கிறது தேவையே கிடையாது எல்லாமே எண்ணங்கள் தான் ஸோ அந்த இடத்துல எண்ணத்தை வச்சு அந்த இடத்துல சக்தி ரூபமாக உன்னால் என்னத்தை வேணாலும் உண்டு பண்ண முடியும் ஸோ இதுக்கு உடல் அப்படிங்கிறது ஒன்று தேவை அப்படிங்கிறது கிடையாது ஒன்று டாக்டர் கேட்குறாரு ஓ அப்போ ஹை நோட்டு லோ நோட்டு எல்லாத்தையும் சிங் பண்ண பாட முடியுமா எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது என்ன ஹை நோட்டு லோ நோட்டு அவாம அவவும் பாடி சும்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் ஹை டு லோ போவான் லோ டு ஹை வருவான் எல்லா வேலையும் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இதுக்கு உடல் அப்படிங்கிறது ஒன்று தேவை அப்படிங்கிறது கிடையாதுன்னு ஒன்னா சரி அப்போ உங்களுடைய உங்களுடைய பணி அந்த இடத்துல என்ன நீங்கள் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவன் மியூசிக் டேரக்டர் ஆண்மூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் மாதிரி நான் அப்படின்ட்டு அப்போ என்னுடைய அந்த பாட்டினுடைய திறன் இருக்குது பற்றியா நான் இவ்வளோ நாள் அவருக்கு வந்து ரொம்ப இந்த மியூசிக் அதிலலாம் ரொம்ப ஈடுபாடு பல பிறகுகளாக அதில் வந்து ஈடுபாடோடவே இருந்த ஒரு காரணத்தினால அவர் அந்த திறனை வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்திருக்கார் ஸோ அடுத்த ஆண் மக்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுப்பதும் அதில் வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து அந்த இசை வந்து இது பண்ணுவோம் ஸோ அதனால தான் அந்த குயரெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால ஒன்றா சேர்ந்து பாடுறது வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட் இஸ் மை பேஷன் அது அது பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு மன அமைதி அப்படிங்கிறது இருக்குது என்னுடைய ஆன்ம முன்னேற்றமும் இதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி திறனை வந்து நீங்கள் வெளிக்காட்டுவதற்குண்டான காரணம் என்னென்னா முந்தைய பிறவுகளில் இந்த மாதிரி நீங்கள் இசை மேலே அதிகமான ஈடுபாடாகவும் ஜஸ்ட் முந்தைய பிறவையில் நீங்கள் ஒரு ஆப்ராசி ஆப்ராசிங்கராக இருந்தது தான் காரணமாக அப்படின்னு சொன்னால் எஸ் உண்மை தான் எனக்கு வந்து அது மேலே அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தவிர ஏன் ஒருத்தனால தானோ இல்லை ஒரு சில ஆண்மக்கள்னால தான் பாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பூமியில் மட்டும்தான் இங்கே தான் வந்து பாடணும்னு நினச்சாலும் தவக்கால் கத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது பூமியில் இல்லைன்னு அவன் தான் நினச்சிக்கிறான் யாருனாலையும் இல்லாமல் இல்லை இல்லை எல்லாருனாலையும் பாட முடியும் அவனுடைய லிமிட்டேஷன் அவனே போட்டுக்கிறான் எதை பொறுத்து இந்த உடல் பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எல்லாருனாலையும் பாட முடியும் எல்லாருனாலேயும் இசையில் வித்வானாக ஆக முடியும் அவங்கவங்க அவங்கவுங்க தேவைக்கு பொறுத்து அவங்க ஒரு லிமிட்டேஷன் போட்டுக்கிறாங்க ஆண்மூலகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது எல்லா ஆன்மாக்கள்னாலையும் பாட முடியும் எல்லா ஆன்மாக்கள்னாலையும் எல்லா வாத்தியங்களையும் அவங்களால வாசிக்க முடியும் ஸோ அவர்கள் அந்த பாடணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறனில் இருந்து பாடும்பொழுது அந்த அந்த ஒரு கீதம் வந்து பூமியில் கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு தூய்மையான அந்த சக்தியோட ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு கீதமாக அந்த இடத்துல இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஈடுபாடு காட்டிக்கிறதில்ல அதாவது இது சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து பாடிட்டு போகிறவங்கலாம் உண்டு ஆனால் இதில் என்னுடைய திறனை வளர்த்திக்கணும் என்னுடைய அடுத்த திறனை கூட இதில் நான் வளர்த்திக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான இடமா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்களும் இந்த இடத்துல வருவது அப்படிங்கிறது உண்டு ஸோ அந்த டைமில் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ பூமியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஞாபகங்கள் இருந்துதுன்னா அந்த ஞாபகங்கள் அங்கே மேலே வரும் அப்போ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவங்க பயன்படுத்தலாம் ஸோ இதில் எந்த இதுவும் இல்லை அப்போ இந்த மாதிரி என்னுடைய திறனை இதை நான் வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து ஒன்று சேர்த்தே அவங்களுக்கு எப்படி இது பண்ணணும் இந்த மாதிரி எப்படி அந்த திறனாக நம்ம வந்து அந்த சவுண்ட் எப்படி கரெக்டாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு இது பண்ணுறதுனால என்னையாக ஆகுது எனக்கு புரியுது நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இறைத்தன்மையோடு நம்ம போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பட் ஓகே நிறைய வழிகள் இருக்குல்ல இது இது ஏன் இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற அவ்வளோ லேஸ்பட்ட ஒரு விஷயமாக நினைக்காத இசை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை ஒரு நியூ லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிக்கே இந்த இசை அப்படிங்கிறத நம்மளை கொண்டு போயிடும் அப்படிங்கிறார் ஏன்னா எனர்ஜி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த இசையில் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் பிகாஸ் நம்ம முந்தைய பதிவிலே பார்த்துருக்கோம் எல்லாமே சவுண்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மளுடைய எனர்ஜியினுடைய மூமெண்ட்டை அழகாக இந்த இசையை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ உன்னுடைய அறிவினுடைய திறனே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு மேம்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு வந்து நீ போயிடும் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இசை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அதை நீ பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஆண்மூலத்தில் உனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நீ அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோ லேஸ் பட்ட மாதிரி இந்த இசை அப்படிங்கிறத நீ எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போது டாக்டர் சொல்கிறார் உன்னோடய குரூப் எவ்வளோ இருக்குன்னா என்னோட ஒரு சின்ன குரூப் தான் ஒரு இருபது ஆன்மாக்கள் தான் இருப்பாங்க பட் ஸ்டில் ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்கள் வேணுனாலும் என்னால் கலெக்ட் பண்ண முடியும் பிகாஸ் நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் இருக்கும் இப்போ டாக்டர் கேட்குற இப்போ நிறைய பேர் ஹை நோட்டில் ஒருத்தேன் லோ நோட்டில் ஒருத்தன் மிட்டில் நோட்டில் ஒருத்தேன் எல்லா நோட்லேயும் கசமுசானு பாடிக்கிட்டும் வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருப்பாங்களே ஸோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாடலாக கொண்டு வர்றது கொஞ்சம் மண்ட காய்ச்சல் வேலை தானே இருக்க தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது நிறையா எனர்ஜி இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும் அதை நான் முதல்ல புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து சரி செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஸ்டில் ஹே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இனிமையான ஒரு கீதமாக ஆக்கும்பொழுது அது இன்னும் நல்லாயிருக்கும்ல ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு காரணத்தினால எனக்கு அது துன்பமாக தெரியறதில்ல ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம் இதில் அடுத்து நம்ம முந்தைய பதவிகளில் ஒன்றில் பார்த்துருக்கோம் என்னென்னா இப்போது ஒரு சோல் குரூப்லேருந்து இன்னொரு சோல் குரூப்புக்கு ஒரு ஆன்மா போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காது யாருக்கு கிடைக்காதுன்னா இந்த புது இளம் ஆண்மக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஃபோக்கஸ்டு குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்தால் அதை படிச்சுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா அப்போ அந்நி ஆண்மக்கள் நம்மக்கிட்ட வர்றதுனால ஒரு வெறுப்புணர்வு அவனை பார்த்தாலே எனக்கு புரியல அவன் எதுக்கு வர்றாங்க அந்த தாட்லாம் ஆண்மக்கள்கிட்ட என்றைக்குமே கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த போட்டி பொறாமை அந்த மாதிரி அவுட் சைடு இன்சைடர் அப்படிங்கிற தாட்டெலாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க 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 பழப்பெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஒருத்தவங்க வந்து அந்த திறமை வேணும்னு சொல்ல கேட்குறாங்களா அந்த ஆன்மகுரு வந்து அனுமதி கொடுத்தாருன்னா தாராளமாக இது பண்ணிக்கு போவாங்க ஸோ அந்த இடத்துல போட்டி போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சோல் குரூப்லேருந்தும் ஒட்டுக்காக வந்துடுவாங்க ஸோ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி அளவலாவி எல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அடுத்து வர சொல்லக்கூடிய பிறவிகளில் உன்னுடைய திறமை எனக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் வரேன் அப்படின்னு சொன்னால் எஸ் அவங்க வந்து ஒட்டுக்க பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு நிறையவே இருக்குது அப்போது இந்த இடத்துல அந்த விளையாட்டெல்லாம் நடக்கும்போது பூமியில் இருக்கிற மாதிரி இந்த போட்டி நான் வந்து கோப்பை வென்றுட்டேன் தோத்துட்டேன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற கூடிய தன்மையெல்லாம் அந்த இடத்துல கிடையாது இந்த இடத்துல டீமு டீம் கேப்டனு ரூல்ஸு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டில் தேர் ஆர் ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஜாலியாக இரு பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த விளையாட்டு இப்படி தான் விளையாடணுங்கிறதுக்கு மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த போட்டிகள்லாம் கிடையாது எதுவுமே நம்ம இங்கே பூமியில் பார்க்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் அந்த இடத்துல கிடையாது அங்கே தோத்துட்டான் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்கு உண்டான எதுவுமே அந்த இடத்துல இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியமாக அந்த ஒரு விளையாட்டை இப்படி விளையாடுறோம் ஒரு வழியை ஒரு வேலை நம்மனால அதை ஜெயிக்க முடியல தோற்றுகிறோம் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் நம்மளுடைய வார்த்தையினுடைய புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலுமே அது தோல்வியாக கருத மாட்டாங்க அடுத்து இன்னும் திறமைன்னா அதை இது பண்ணேன் ஓகே உன்னுடைய திறமை இப்போ இங்கே இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீ இப்போ இங்கேருந்து தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன இன்னும் திருநாள் நீ வேலை செய்யணும் உன்னோடய எனர்ஜி வந்து நீ எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அந்த இடத்துல நடக்கும் அதற்குண்டான வழி சொல்லி தந்துடுவாங்க மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த இடத்துல நடக்கும் ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு நிலையிலிருந்து அடுத்த ஒரு நிலைக்கு நல்ல ஒரு முன்னேறி ஒரு நிலைக்கு போகிறதுக்குண்டான வழிதான் அங்கே ஏற்படுத்தி தருவாங்களே தவிர கீழே போகவே மாட்டோம் அதுக்கு அனுமதிக்கும் அவங்க மாட்டாங்க நம்ம முன்னேறதுக்கு தான் அவங்க வந்து நமக்கு வழி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன நல்லா விளையாட்டு பாருங்க ஒரு டாக்டர் சொல்றது நான் ஒரு சில விளையாட்டெல்லாம் சொல்கிறேன் அது வந்து உண்மையாலுமே ஆன்மலகத்தில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தது அதுதான் பூமிக்கு கீழே வந்திருக்கு நம்மளுடைய ஹியூமன் கூட சேரும் பொழுது ஒரு சில நிறைய மாறுதல்கள்லாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாறிப்போச்சு பட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆரிஜின் அந்த இடத்துல நான் ஒரு சிலது சொல்கிறேன் நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்பட்டமாக நம்மளுடைய வார்த்தையில் சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு புரிஞ்ச வார்த்தையில் சொல்லணுன்னா ஓடி பிடிச்சி உண்மை தான் ஓடி பிடிச்சி விளையாடுறது த கேம் ஆஃப் டேக்குன்னு சொல்லுவாங்களே ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த தோட்டுட்டா அவுட்டுன்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நேர்கோட்டில் போயிட்டு டக்கு டக்குன்னு இப்படி மாறி மாறி ஓடணும் இப்போ இவன் மாறுறானா மாறலையா அப்படிங்கிறதும் எந்த பக்கம் போகிறான் போகலேங்கிறது இந்த தோரத்துறவனுடைய கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அவன் எவ்வளோ ஸ்க்விஃப்ட்டாக வந்து அந்த ஒரு முடிவை எடுக்கிறான் ஸோ நம்மளுடைய அந்த யோசிக்கக்கூடிய திறன் அடுத்து பிடிக்கிற பக்கத்தில் வந்துட்டானா நம்ம டக்குன்னு எந்த இடத்துல போனோம் அந்த ஒரு ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் இதுக்குண்டான ஒரு இது ஸோ இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுறத வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியாக சொல்கிறாங்க இந்த தடதுக்கு வந்து நிறைய ஆண்மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களா அந்த ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்காக அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில இளம் ஆண்மக்களுக்கு இதில் பெருசாக இருக்காது பூமியில் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க பூமி சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த மரத்தில் ஏறுறது புல்லு தரையில் நடக்கிறது இந்த புல்லு தரையில் உருண்டுகிட்டே போனால் விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் பண்ணுவது ஒன்று விச் இஸ் அலவுடு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஜாலியாக என்ன வேணாலும் ஒன்று ஜாலியார் அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் அந்த நம்ம ஊரில் அதுக்கு பேர் லகோரி அப்படிம்பாங்க தெரியுமா பால் எடுத்து அட்டி பிரிப்பாங்க தெரியுங்களா ஃபாரினில் வந்து அதுக்கு பேர் டாஜ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வாலிபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒன்று நடக்கும் என்னென்னா போல்ட் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க போல்ட்டுனா சக்தியை வந்து இப்படி ஒரு ஒரு பந்து மாதிரி இது பண்ணிடுவாங்க சரிங்களா சக்தியை பந்து மாதிரி எல்லாத்து மேலே போட்டு சாத் சாத் சாத்திர தான் அப்போது ரெண்டு டீம் இருக்கும் அந்த சக்தி வந்து இப்படி பறந்துகிட்டே இருக்கும் பயங்கரமாக இப்போது அந்த அந்த அதுலேருந்து தப்பிக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஏதோ பனிப்புயல் அடிக்கிற மாதிரி அந்த சக்தி வந்து இப்படி 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 ஒரு பால் நம்ம வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்போம் அங்கே எல்லாேருமே அடிப்பாங்க ஸோ அதனால் ஏதோ பனிப்புயல் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்காக இல்லை இதில் என்ன பியூட்டி அப்படின்னு ஒன்று கவனிச்சு பாருங்களேன் அந்த சக்தி வந்து நம்ம மேலே அடிச்சிருச்சுன்னா நம்ம அவுட்டு தான் அது ஓகே ஆனால் அந்த சக்தி நம்ம மேலே அடிக்குது இல்லையா அவுட்டுனா நம்மளை வெளியே தவிர்த்த மாட்டாங்க நம்ம ஓட்டி விளையாண்டுட்டே இருக்கலாம் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அந்த சக்தி நம்ம மேலே அடிச்சிருச்சுன்னா அதை வீசின ஒருத்தர் இருப்பார்ல இத்தனை வருஷமாக அவங்க ஒரு பிறப்பு எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா அந்த பிறப்பில் அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஒரு சில தடைகள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில காம்ப்ளெக்ஸிட்டிஸ் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறதுலாம் அது என்னென்னு நமக்கு புரிய வந்துடும் ஓ இப்போ இந்த மாதிரியெல்லாம் தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருமா முன்னேற்றத்திற்கு வருமா அப்போ இதிலேருந்து இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு அறிவு நமக்கு வ வளர்ந்துடும் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு சிஸ்டம் இல்லை நம்மளே எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்து தான் அனுபவிக்கணும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளையும் அடுத்தவர்களுடைய அந்த பக்குவம் மனப்பக்குவத்தையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியும் அவங்க என்ன கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க வெளியே வந்தாங்க அவங்களுக்கு இன்னும் கூட என்ன காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருக்காது நம்மளால் உணர முடியும் அப்போ நம்ம அதிலிருந்து திருத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த போல்ட் பேங்கிங் அப்படிங்கிறதுல நடக்கும் அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நின்றுவாங்க பயங்கரமாக ரெண்டு பேரும் இப்படி இந்த கார் எல்லாம் ரெண்டு பம்பர் கார்ன்னு சொல்லி ரெண்டு கார் இப்படி மோதிக்கு இந்த ரக்பி விளையாடுற மாதிரி ரெண்டு டீம் கத்திட்டு வேன்னு கத்திட்டு வந்து இப்படி மோதிக்குவாங்களாம் இப்படி மோதும் போது என்னென்னா எனர்ஜி தானே ஆன்மான்னு என்ன எனர்ஜி தானே இந்த எனர்ஜி இப்படி ரெண்டும் சேரும்பொழுது பயங்கர ஹை கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் பாயிண்டே அதுதான் எல்லா ஆன்மாக்களும் இப்படி சேர்ந்தோம் அந்த இடத்துல ஒரு பயங்கர ஹை கான்சென்ட்ரேட்டடான ஒரு எனர்ஜி அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த விழிப்புணர்வு ஏன்னா ஒரு எனர்ஜிக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு இவ்வளோ இவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி இன்னொரு எனர்ஜி இருக்குது இது சேரும்போது எப்படி இருக்கும் இப்படி ஆயிரும் அப்போ அது சேரும்போது ஆயிடும் அப்போது ஒரு ஒரு எனர்ஜியும் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் இது ஒன்று சேரும்பொழுது ஆகும் அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிறது பெருசாகுது ஒன்ஸ் இது கூட்டாக இருந்து பெருசாகும் பொழுது தனி மனித தனி உன்னுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் அதிகமாகுது ஒரு லெவல் ஒன்னில் இருக்கான்னா இந்த மாதிரி விளையாட்டுலேயே அவன் லெவல் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் விளையாடுறதுனால அவனுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது பெருசாகிறது பாருங்க இல்லாட்டி நீங்கள் அதுக்கு ஒரு நாற்பது ரூபாய் எடுக்க வேண்டியிருக்கும் இது ஈஸியாக விளையாட்டின் மூலமாக அந்த இது ஏன்னா அடுத்தவங்களுடைய அனுபவங்களும் விழிப்புணர்வும் நம்ம கூட சேருது அந்த இடத்துல ஹை கான்சென்ட்ரேட்டட் எனர்ஜி உருவாகுது இதனால் நம்முடைய விழிப்புணர்வு இதாயிடுது அப்போ அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த அந்த ஆன்மாக்கள் அப்படி பிரிஞ்சு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜாலி ஒரு டான்ஸ் பாட்டு அப்படிங்கிற மாதிரி விளையாண்டு அவங்க போயிடுறாங்க அவங்களுடைய ஒரு முன்னேறிய ஒரு ஆன்ம முன்னேற்றத்தோடு அவர்கள் வந்து அவங்க அவங்களுடைய கிளாஸுக்கு மறுபடியும் திருப்பி போவாங்க ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்து இதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் வந்து இதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது அதுவும் அட்வான்ஸ்டு சோல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க இது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கும் அவங்க வந்து அதுக்கு பதிலாக அவங்க ஒரு திறனை வளர்த்திக்கிறதுக்குண்டான வழி பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஏ இதெல்லாம் என்னையா அப்படின்ட்டு இது இங்கே போனால் வித்தியாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கே போயிடுவாங்க விச் இஸ் ஸ்டில் அலவுடு ஒரு சிலர் இந்த மாதிரி எந்த விஷயமான இதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கும் வரவும் மாட்டாங்க இதில் விருப்பம் இல்லை அப்படின்றவாங்க விச் ஸ்டில் அலவுடு இது எல்லாமே அலௌடு தான் அதனால் அந்த வகையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னா ஆண் உலகம் வந்து இது மனுஷங்கள்ட்ட இந்த ஒர்க் ஷாப்ஸோ இல்லை செமினார்லாம் போகும்போது இதை சொல்லும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா என்னங்க என்ன செது போய் மேலே போனால் இது முக்கியமான விஷயங்கள் நடக்கும்னு அதான் நீங்கள் என்னமோ விளையாட்டெலாம் இருக்குங்கிறீங்க இது என்னமோ சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்போ டாக்டர் என்ன சொல்கிறேன்னா சி மட்டும்தான் ஆண் ஆன்மூலகம் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்காக தான் இதை வந்து முன்னெடுத்து காட்டுறேன் ஆனால் இருந்தாலும் ஒரு 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 லிமிட் வச்சுட்டே தான் இருக்கணும் ஆண் உலகங்கிறது முழுக்க முழுக்க ஜாலியான ஒரு இடமுங்கிறதையும் நான் சொல்லிடக்கூடாது பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா முழுசாக அப்படி சீரியஸாக படிச்சிட்டே தான் இருக்கணும்னு இல்லை முழுசாக அப்படியே விளாட்டு போக்கிலேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும் விருப்பம் இருந்தால் கலந்துக்கும் விருப்பம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லைன்னா வேறு வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் என்னோட திறனை வாழ்த்துக்கு போகிறக்குறவோ அதுவும் சந்தோஷம் எல்லாமே அனுமதிக்கப்படும் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து அழுத்தி எழுத்து திருப்பி சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறாரு அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து இது இன்னொரு சக்தி பரிமாற்றம் அது ஒரு கேஸோட ஒன்று இருக்குது சரிங்களா நம்ம கோழி குண்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரியே தான் பட் மாடிஃபைடு ஃபார்ம் சரிங்களா ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு முடிக்க போகிறோம் அடுத்த ஒரு தலைப்பு அட்டவாசமான ஒரு தலைப்பு இருக்குது அட்வான்ஸ்டு சோல்ஸ்குள்ளே என்ட்ராக போகிறோம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆன்மா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ பார்ப்போம் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வரதை ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இனங்கள் நான் அவங்க இடத்துல இருந்து என்ன பண்ணி நன்றி दक्षिणेश